ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. பொதுவாக விதிக்கப்பட்ட விதியையும் கொடுக்கப்பட்ட சாபத்தையும் யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவா. அதுக்கு உதாரணமாக பரீட்சித் மகாராஜாவோட கதையை இன்னைக்கு பார்க்கலாம். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சதும் தர்மர் ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த உலக வாழ்க்கை போரும்னு நினைச்சு அர்ஜுனனோட பேரன் பரீட்சித்தை அரசனாக்கிட்டு பஞ்சபாண்டவர்கள்லாம் சொர்க்கத்துக்கு போகிறார். பரீட்சித்து மகாராஜா நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி பண்ணிட்டுருக்கார். ஒரு நாள் பரீட்சித்து வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போகிறார். ஒரு மானை துரத்தின்ண்டே போகிறார். மான் பின்னாடி ஓடி ஓடி பரீட்சித்து ஓஞ்சி போயிட்டார். ஒரு இடத்துல அந்த மான் மறைஞ்சுடுறது. அங்கே ஒரு முனிவர் ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறத பார்க்குறார். அந்த முனிவரோட பேர் சமீகர். அவர் காட்டில் பர்ணசாலை அமைச்சுண்டு கடுமையான தவம் பண்ணிட்டுருக்கார். மூச்சு மட்டும்தான் ஓடின்னு இருந்தது. அன்ன ஆகாரம் இல்லாமல் தவத்தில் இருந்தார். பரீட்சித்து ராஜா அவரை வணங்கினார். என்னென்னமோ பண்ணி அவரை பேச வைக்கிற முயற்சியில் ஈடுபட்டார். முடியல. அதனால் விளையாட்டாக ஒரு செத்த பாம்பை அவர் கழுத்தில் மாலையாக போட்டுட்டு போயிடுறார். அதை பார்த்த அந்த முனிவரோட மகனுக்கு கோபம் வருது. எங்கள் அப்பா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை. அவர் கழுத்தில் செத்த பாம்பை போட்ட பரீட்சித்து ராஜா ஒரு வாரத்துக்குள்ள தக்ஷகன்கிற பாம்பு கடித்து இறப்பான் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறார். இந்த விஷயம் பரீட்சித்துக்கு தெரிய வருது. உடனடியாக பரீட்சித்து தன்னோட மகன் ஜனமேஜயனுக்கு பட்டம் கட்டி நாட்டுக்கு மன்னனாக்கினார். கங்கை கரையில் தவம் பண்ணி தன்னோட உயிரை விட்டுடலாம்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அவரோட விருப்பப்படியே கங்கைக்கு நடுவில் ஒரு அழகான மண்டபத்தை அமைச்சு அதில் தங்கினார். தகவல் அறிஞ்ச அத்ரி, வசிஷ்டர், பிருகு, வியாசர் போன்ற தவ சிரேஷ்டர்கள்லாம் அங்கே வந்து சேர்ந்தா. அவ எல்லாரையும் பரீட்சித்து வணங்கினார். இந்த சமயத்தில் சுகபிரம்மர் பல ஸ்தலங்களில் சிவபூஜை பண்ணிட்டு கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தார். அப்போ அவருக்கு 16 வயசு. சுகபிரம்ம ரிஷியை பார்த்த ரிஷிகள்லாம் கூட தன்னை மறந்து எழுந்து நின்னா. உயிர் பிரிய ஒரு வாரமே இருக்கிற சந்தர்ப்பத்தில் சுகபிரம்மரோட வருகை பரீட்சித்துக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இது தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம்னு நினைச்சார். ஒருத்தரோட வாழ்க்கையில் கடவுளை கொஞ்சம் கூட நினைக்காத நிலையில் அவனுக்கு மரணம் சம்பவிக்குங்கிற நிலை ஏற்பட்டா அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளையாவது கிருஷ்ணரோட பால பருவ லீலைகளை கேட்டால் முக்தி கிடைக்கும்னு சொன்ன சுகபிரம்மர் அந்த பரந்தாமனோட திவ்ய லீலைகளை பரீட்சித்துக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுதான் பாகவதம்ங்கிற நூல். பாகவதம் கேட்ட பரீட்சித்தை 7வது நாள் சுகபிரம்ம ரிஷி தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறார். 7வது நாள் நிமித்த மாத்திரம் தக்ஷக பாம்பு தீன்றது. பரீட்சித்து மகாராஜா பாகவதம் கேட்ட புண்ணியத்தில் சொர்க்கத்துக்கு போயிடுறார். இதிலிருந்து 2 முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். 1, யாருக்கும் எந்த கெடுதலும் விளையாட்டாக கூட பண்ணக்கூடாது. அவள் சாபம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இல்லை சாபம் கொடுத்தவாளே மன்னிக்க நினைச்சாலும் அந்த பாவம் நம்மளை விடாமல் துரத்தும். 2வது, பரீட்சித்து மகாராஜாக்காவது 7 நாள் உயிரோடு இருக்க போகிறாருன்னு தெரியும். பாகவதம் கேட்டு உயிரை விடுறார். நமக்கு எப்போ மரணம் சம்பவிக்கும்னு தெரியவே தெரியாது. எந்த நிமிஷம் வேணாலும் மரணம் சம்பவிக்கலாம். அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் இறை சிந்தனையோடு வாழணும். நம்மளால் முடிஞ்ச நல்லதையெல்லாம் செய்யணும். இதுதான் பரீட்சித்து மகாராஜாவோட வாழ்க்கை நமக்கு உணர்த்தற பாடம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.